அது இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் தான் இது. அல்லாஹ் சுப்ஹான் முஹர்ரம் என்கிறதே சென்ற தஃப்சீலை விளங்கப்படுத்தினோம்னா எங்களுடைய வருட முஹர்ரம் தான் என்ன, வருட ஆரம்பம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், குடும்பங்களில் செலவழிப்பா மூன்று அமல சொன்னோம். அதோட உலகத்தில் நடந்த ஆகப்பெரிய ஒரு அநியாயமும் நடந்துச்சு. ஆஷுராவுடைய தினம் இருக்குதே, இந்த தினத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட தினம். ஹுசைன் ரழியல்லாஹு என்ன செய்யப்பட்ட தினம்? யார் ஹுசைன்? ஹுசைன் என்றால் யார்? அந்தளவு முக்கியத்துவம் மிக்கவரா? இந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி வ அன மின் ஹுசைன், அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா, ஹுசைனை அன்பு வைத்தவரை அல்லாஹ் அன்பு வைத்து விட்டார். ரெண்டாவது சொன்னாங்க, ஹுசைன் சிபித்து மினல் அஸ்பாத், மிக முக்கியமானவர் ஹுசைன் ரழியல்லாஹு. மூன்றாவது சொன்னாங்க, ஹுமா ரைஹான தாய மின துன்யா, உலகத்துடைய ஹசனும் ஹுசைனும் என்னுடைய பூ தட்டுக்கு. ஏன்னா நபி அவங்க மோந்து மோந்து இருப்பாங்க, ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா. நான்காவது சொன்னாங்க, அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசன் ஹுசைன் தான் ரழியல்லாஹு அன்ஹுமா சொருக்க வாலிபர்களின் தலைவர்கள். சொருக்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே வாலிபர்களுக்கு தலைவராக யார் இருப்பான்? ஹசன் ரழியல்லாஹு அவங்களும் ஹுசைன் ரழியல்லாஹு தான் இருப்பாங்க. ஹசரத் ஹசன் ரழியல்லாஹு அன் இமாம் தாரிக் திமிஷ்கில் எழுதுகிறாங்க, ஹசன் ரழியல்லாஹுடைய தலையிலிருந்து தொப்புள் வரைக்கும் நபி அவங்கள போல் இருப்பாங்க. ஹுசைன் ரழியல்லாஹுடைய கால்கள் எல்லாம் நபி அவங்கள போல், அவங்களோட கால் விரல்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல். ஹுசைன் ரழியல்லாஹுடைய 6 வயதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானது. அப்பா மௌத்தாகும் பொழுது ஹுசைன் ரழியல்லாஹுக்கு எத்தனை வயசு? 6 வயது. அப்பா மௌத்தாகி 6 மாதத்தில் யார் மௌத்தாகிட்டாங்க? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. அம்மா மௌத்தாகும் பொழுதும் ஹுசைன் ரழியல்லாஹுக்கு வயது 6 தான். அப்போ யார் வளர்த்துருப்பாங்க ஹுசைன் ரழியல்லாஹு அவங்கள? அல் ரழியல்லாஹு தான் வளர்த்தாங்க, வாப்பா தான் வளர்த்தாங்க, ஆனால் வீரமுடையவர். எங்களுக்கு தெரியும் அல் ரழியல்லாஹுடைய வீரம் என்ன. இப்போ யாருக்கு கிடைச்ச பிள்ளை? ஹசன் அல் ரழியல்லாஹு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைச்ச பிள்ளை தான் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன். அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட போனேன், ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் நபியுடைய நெஞ்சில் விளையாடிட்டு இருந்தாங்க. பேரப்பிள்ளை இருந்தார், பேரப்பிள்ளை சொல்லுவாங்க என்ன, மகன் இன்பமாம் பேரப்பிள்ளை பேரின்பமாம். மகன் என்ன? இன்பம். பேரப்பிள்ளை என்ன? பேரின்பம். அதுகளை பார்க்கறது ஒரு சந்தோஷம், அவையோட விளையாடுறது ஒரு சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க ஹசன் ஹுசைன். அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்புஹுமா, இந்த ரெண்டு பேரும் நீங்கள் அன்பு வைக்கீங்களா? இப்போ நாங்கள் ரசூலல்லாஹ் அன்பு வைக்கிறோம், நாங்கள் அல் ரழியல்லாஹு அன்பு வைக்கிறோம், நாங்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை செய்கிறோம். மாறி கேட்டாங்க அபு அய்யூப் அன்சார் ரழியல்லாஹு, நீங்கள் ரெண்டு பேரையும் அன்பு வைக்கீங்களா யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைஃபலா உஹிப்புஹுமா, எப்படி நான் அன்பு வைக்காமல் இருக்கிறது? வஹுமா ரைஹான தாய மின துன்யா, உலகத்துடைய பூத்தட்டுகளே என்ற இது ரெண்டும், இது ரெண்டும் என்னுடைய என்ன, பூத்தட்டுகளே ரைஹான தாய மின துன்யா. இன்னொரு ஹதீஸில் வருது, ஒரு நாள் ஹுசைன் ரழியல்லாஹு அழுவதை நபி அவங்க கேட்டுட்ருக்கிறார். என்ன, ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய வீடு இருக்குதே நம்மளோட மதீனாவில் பச்சை குப்பா இருக்குதானே, மதீனாவுடைய பச்சை குப்பா தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கொடுத்த வீடு. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்றுச்சு, நபி அவங்க டாய்லெட்டுக்கு போகிற ஓடை உண்டு. அதுக்கு அடுத்த வீடு யார வீடு? ஃபாத்திமா ரழியல்லாஹுடைய வீடு தான், அது உள்ளுக்கே தான். அப்போ ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலிருந்து ஹுசைன் ரழியல்லாஹு அழுதா அழுக சத்தம் கேட்குது ரசூலுல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா பார்த்து அலம் தாலமி அன்ன புகாஹு யூதீனி, ஃபாத்திமா இந்த ஹுசைன் அழுகிறது என்ன நோவிக்கும்னு உனக்கு தெரியாதா? ஹுசைன் அழுதா எனக்கு நோவினவர்னு உனக்கு தெரியாது, அழுகை எடுத்தாட்ட பிள்ளை. இப்படி சிறப்பு வாய்ந்தவங்க ஹசரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன். கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத்திலே காலத்தை கழிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வோட பேரப்பிள்ளை என்று சொல்லி அவங்க ஏமாறலை, தொழுகையில் நோன்பில் சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 ஹஜ் நடந்து செஞ்சாங்க.
எத்தனை ஹஜ்ஜி? மதீனாவிலிருந்து நடப்பாங்க, ஒட்டகம் எல்லாம் வரும், ஏற மாட்டாங்க. ஏன்னா ஹஜ்ஜில் ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலை தாடி எல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும். கொஞ்சம் தாடி தான் அவங்க வெளில, இவடத்தை மட்டும் தான் வெளில, மற்றதெல்லாம் கடும் கருப்பாக இருந்தது. ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடி முடிகள் எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பார்க்குறாங்க ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள, அப்படியே பார்த்து மிம்பர்லேருந்து இறங்கி வந்து கட்டி அணைத்தான். எத்தனையோ ஹதீஸுகள் இருக்குது. ஹுசைன் ரதியல்லாஹு பிறந்த நேரம் ஹிஜ்ரி 4வது ஆண்டு ஷாபானில் தான் பிறந்தாங்க ஹுசைன் ரதியல்லாஹு. வாப்பா அல் ரதியல்லாஹு என்ன பேர் வச்சு, ஹர்பன் பேர் வச்சுட்டார். ஹர்பன் நபி அவங்க சொன்னாங்க, இல்லை இவருக்கு ஹுசைன் என்று பேரை மாற்றுவோம் என்று நபி தான் ஹுசைன் என்று மாற்றினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு காதில் அதான் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவங்க தான் இப்போ எங்கட காதுகளில் அதான் சொல்லியிருப்பாங்க, அதான் இக்காமல் சொல்லுவாங்களே, அதான் சொன்னது. தஹ்னீக் செய்த தஹ்னீக் என்ன, ஒரு ஈச்சம்பழத்தை வாயில் மென்று புல்லட வாயில் வைப்பாங்களே இல்லையா, நபியவங்க தான் செஞ்சாங்க. பைஹக்கியுடைய ஹதீஸில் நபியவங்க 2 ஆடு அகீக்கா கொடுத்தாங்க ஹுசைன் ரதியல்லாஹு அவங்களுக்கு. இப்படியெல்லாம் முழு வேலையும் செய்தது ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹுசைன் ரதியல்லாஹு அன் தைரியசாலி, தைரியமானவர், அவர் எதுக்கும் அஞ்ச மாட்டார், எந்த அநியாயத்தையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், எந்த அநியாயத்தையும் செய்ய மாட்டார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தமே அது, நபி அவங்க ரத்தம் அது, ஹுசைன் ரதியல்லாஹுடைய ரத்தம். நபி அவங்க வாழும் பொழுதே சொல்லிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சிட்டாங்க, ஒரு நாள் உங்களோட பேரை ஷஹீதாக்கப்படுவார், ஒரு நாள் உங்களோட பேர் என்ன செய்யப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார் என அறிவிச்சிட்டாங்க. சொல்கிறாங்க ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அவங்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்தவங்க ஹசன் ரதியல்லாஹு. ஹசரத் அலி ரதியல்லாஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு, மௌத்துக்கு பிறகு, ஷஹாதத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க யார், ஹசன் ரதியல்லாஹு. ஹசன் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, தன்னோட ஆட்சியை விட்டு கொடுத்தாங்க. முஸ்லீம் சமூகத்தை ஒத்துமைப்படுத்துறதுக்காக முஆவியா ரதியல்லாஹுடைய கையில் கொடுத்தாங்க ஆட்சி. முஆவியா ரதியல்லாஹு ஆட்சியின் பொழுது ஹசன் ரதியல்லாஹு மதித்தாங்க அல் ரதியல்லாஹோட குடும்பத்தை. ஏனென்றா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சின்னொரு பொறுப்பை கூட மனிதன் கொடுக்க மாட்டான். பெயர் புகழுக்காக என்ன, ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டாண்டு வைங்க, மக்களுடைய காசை வசூல் பண்ணி, அவன்ட காசும் அல்ல, மக்களுடைய பணத்தை எடுத்து பள்ளிவாசல் கட்டினாலும் அவன்ட ஆசை இருக்கும், என் மவுத்து வரைக்கும் நான் அந்த பள்ளியில் தலைவராக இருக்கணுன்றதுக்காக யாப்பு எழுதிடுவான். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ற பிள்ளை பேரப்பிள்ளை வரணும் என்றும் யாப்பு எழுதுவான். அன்றைய உலகம் அப்படித்தான். இப்படி இருக்கும் பொழுது ஹசன் ரதியல்லாஹு அன் ஆட்சியை கையில் கொடுத்தாங்க. யார கையில், முஆவியா ரதியல்லாஹுடைய கையில் கொடுத்துட்டான். இப்போ முஆவியா ரதியல்லாஹு அன் அவங்க எந்த அநியாயமும் செய்யலை யாருக்கும். ஆனால் முஆவியா ரதியல்லாஹுக்கு ஒரு மகன் இருந்தான் யசீத் என்று. இவன் தான் ஹுசைன் ரதியல்லாஹுடைய ஷஹாதத்துக்கு காரணம். இவன் என்ன செஞ்சான், ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஈராக்குக்கு வரும்படி சொன்னான். இது நீண்ட தற்காலத்தில் பேச முடியாத சம்பவங்கள். ஏன்னா அது பேசுகிறதல்ல, இது அழுகிறது தான். இது நீங்கள் பார்ப்பீங்க, ஹுசைன் ரதியல்லாஹு அவங்க நினச்சி அழுவாங்க மக்கள். அது சில சம்பவங்கள் பேசல, அது பேசிக்கொண்டிருக்கலாம். கூப்பிட்றான் ஹுசைன் ரதியல்லாஹு போறையா இல்லையா, சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க, நான் என்ன செய்ய. சஹாபாக்கள் சொல்ல, போயிடாதீங்க, ஈராக்குக்கு போயிடாதீங்க, ஏற்கனவே உங்களோட வாப்பாவுக்கு துரோகம் செஞ்சோம். ஈராக் மக்கள் ஏற்கனவே உங்களோட வாப்பாவை எடுத்து, அலி ரதியல்லாஹு அவங்கள ஈராக்குக்கு எடுத்து தொழும்பொழுது கழுத்தை வெட்டினவங்க, போயிடாதீங்க. ஹுசைன் ரதியல்லாஹு அவங்கள சுற்றி இருந்தாங்க முஸ்லிம் பின் உகைல் போன்ற சஹாபாக்கள், அவங்களோட குடும்பத்தினர்கள் சொன்னாங்க போ. ஆனால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, போறண்டா தனியே போங்க, குடும்பத்தை கூட்டி போகாது, நீ தனியே போ. ஹுசைன் ரதியல்லாஹு அவங்க கடைசி முடிவெடுத்தாங்க, சரி போ. அப்பொழுது அல் ரதியல்லாஹு அன் அது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்களுக்கு கவலை தாங்கலாம், ஒரு கவி படித்தாங்க, ஏ பொறாவே, ஆகாயமே உனக்கே சொந்தம், நினைத்த இடத்தில் உனக்கு கூடு கட்டலாம், நினைத்த இடத்தில் உனக்கு முட்டையிடலாம். ஏன் ரசூலுல்லாஹ்வோட பேரப்பிள்ளை உங்களுக்கு இல்லாத இடமா,
நீ மதீனால் இருங்க போவாதி. ஆனால் ஹுசைன் ரதி எல்லாம் முடிவெடுத்தாங்க, ஈராக்குக்கு போ. கூப்பிட்டாங்க, அவங்களோட 100,000 பேர் இருக்கிறாங்க, வாங்கன்னு தான் கூப்பிட்டு எடுத்தாங்க. ஹசரத் ஹுசைன் ரதி எல்லாம் தன் மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் எல்லாருடைய பேரும் இருக்கு வரலாற்றில். நான்கு சிலருடைய பேரை மட்டும் சொல்ல போகிறேன் யாருன்னா, அந்த அநியாயம் செஞ்சவங்களோட பேரை மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா மற்றவங்களோட பேரை சொல்லலை, ஏன்னா அது சொல்லே இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய ஷஹாதத் எப்படி நடந்தது, எப்படி எப்படி எல்லாம் எல்லாரும் கொல்லப்பட்டு முழு பேருடைய கபரும் இருக்கின்றோம். 1400 வருடம் ஒன்றும் மறையில்லைங்க, அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கு. இப்போ ஹுசைன் ரதியல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, குடும்பத்தோடு போயிட்டாங்க, ஃபுராத் நதிக்கு பக்கத்தில் வந்துட்டார். முதல் வேலை என்ன செஞ்சாங்கண்டா, யசீத் ஒத்தனை வச்சிருந்தார் ஆகப்பெரிய அடுத்த அநியாயக்காரன் தான் உபைதுல்லா பின் ஜியாத். வரலாறுகள் இவங்களோட பேரை மறக்கலை. இவங்க என்ன செஞ்சாங்க, ஹுசைன் ரதியல்லாஹ் அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் தண்ணி கொடுக்கல, அது குடிக்க தண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த முஹர்ரமுடைய தினம் வந்துட்டு 9 நாள் தாசுவா, அடுத்த நாள் ஆஷூரா தினம், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வருது. இப்போ யார் போனாலும் இவங்களை தடுக்கிறதுக்கு முகத்தை பார்த்தா ரசூலுல்லாஹ் முகம் தடுக்கலுமா, அகில் பைத்தே தண்ணி கொடுக்க அமெரிக்கலுமா, எல்லாரும் வாரிட்டன், ஒத்தரும் போகிறல்ல, அநியாயம் பண்ண போகிறதில்ல. இதுக்கு முன்னின்ற ஒருவன் தான் ஷிமிர். ஷிமிரண்டு பேர் கூட வச்சிடப்படாது பிள்ளைகளுக்கு, அநியாயக்காரனுடைய பேரை வச்சிடப்படாது. வரலாற்று துரோகம் செஞ்சவங்க இவங்கெல்லாம், யசீதண்டு யாரும் பேர் வைக்கிறது இல்லையே, பிள்ளைகளுக்கு யசீதண்டு பேர் வைக்கிற யாரும் அதை வைக்க மாட்டாங்க. இதை விட ஷிமிர் பின் தில் ஜௌஷன், ஷிமிர் இவன் தான் என்ன செஞ்சான், எல்லா சம்பவத்துடைய சுருக்கத்தை சொல்கிறேன். கடைசியாக முஹர்ரம் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம், ஹுசைன் ரதியல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை தொழுதாங்க. அப்போ ஹுசைன் ரதியல்லாஹ் அவங்களோட 32 பேர் தான் மீதமாக இருந்தாங்க, மற்ற எல்லாருமே ஷஹீத் ஆகிட்டாங்க, எல்லாரையும் கொலை செஞ்சிட்டாங்க. அது ஹுசைன் ரதியல்லாஹ் முட்டுக்காலில் நின்று குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருந்து அதற்கு பிறகுதான் 17 பேர் ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய பேரப்பிள்ளைகள் இருந்தாங்க. அன்று 72 பேர் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த ஷிமிர் என்பவன் தான் முன்னுக்கு வந்தான். அடுத்த ஹர்ருபுன் யசீத் என்பவன் வந்து ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹுக்கு முன்னால் வந்து ஹுசைன் ரதியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான். தனியே தானே கழுத்தை வெட்டி அப்படி என்ன செஞ்சான், ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படியே ஹுசைன் ரதியல்லாஹு அவனுடைய உடம்பை தாறுமாறாக வெட்டினான். ஹுசைன் ரதியல்லாஹுடைய உடம்பில் 33 ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது, 34 வால் வெட்டிருந்தது, எல்லாத்தையும் எண்ணி வச்சிட்டாங்க உலமாக்கு. ஹுசைன் ரதியல்லாஹுடைய உடம்பு கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது, தலையை அனுப்பினாங்க ஒரு பிளேட்டில் யசீத் இடத்துல. எப்படி இருக்கும், உலக தலைவருடைய தலை வருது பிளேட்டில். யசீத் என்ன செஞ்சான், ஹுசைன் ரதியல்லாஹுன் அவர்களுடைய அந்த நாக்கு எடுத்து பார்த்தான், முகத்தை பார்த்தான். அப்போ ஒரு சஹாபி ஒன்று அவர் தெரிந்தார், சொன்னார், இந்த நாக்கையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாக்கையும் நான் ஒன்றாக பார்த்துருக்கேன். நபி அவங்க முத்தப்படுவாங்க ஹுசைன். ஹஸரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படும் பொழுது வசிய செஞ்சுருந்தாங்க, என் உடம்பை என் தாய்க்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்க. அதனால் ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு மதீனாவில் தொழுகை நடாத்தப்பட்டு பக்கீல ஹசரத் ஃபாத்திமா ரதியல்லாஹா ஹசன் ரதியல்லாஹுக்கு பக்கத்தில் அவங்களுடைய தலை மாத்திரம் அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படும் பொழுது அவங்களுக்கு 54 வயதும் 6 மாதமுமாக இருந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசரத் ஹுசைன் ரதியல்லாஹுடைய மிக முக்கியமான பிள்ளைகள் ஒருவர் தான் ஜெயினுல் ஆபிதி, இவருடைய வரலாறு நீண்டது. அவருடைய மகன் தான் முஹம்மது அல் பாக்கிர், அவருடைய மகன் தான் ஜாஃபர் அஸ் சாதிக், மூசா பின் ஜாஃபர் அலி ரிதா என்று இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மௌலானா பரம்பரைன்னு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத் பரம்பரைகள் எங்களுக்கு தெரியும், முழு உலகத்திலேயும் இருக்கிறாங்க, அதிலிருந்து வந்தவங்க தான். அது இந்த முஹர்ரமுடைய 10 நாள் நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹுசைன் ரதியல்லாஹுடைய கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருள்வானாக. நல்லடியார்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், நல்லடியார்கள் ஷஹீதாகவும் ஆக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன, உலகத்தில் அநியாயம் நிலைச்சி நிற்காது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இரத்தத்தோடு எழும்பி வருவாள். சில சம்பவங்களில் வந்திருக்குது, அந்த நாள் உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டாங்க. நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒன்று தேடி போத்தலில் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் என்ன சேர்க்குறீங்க? சொன்னாங்க, என்ற பேரன் ஹுசைனுடைய இரத்தத்தை சேர்க்கிறேன்டா. ஏனண்டா அது அந்தளவு கவலை மிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் உலகத்தில் நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதி அதன் பேசி அதன்படி அமல் செய்து உயர்ந்த ஷஹாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக.